எல்லாருக்கும் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா, எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. வீட்டில் அப்பா அம்மா வந்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அதை வாங்குறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் வந்து நான் இப்போ போயிட்டுருக்கிறது பேர் வந்து ஜிப்னி. நம்ம ஜீப்பெல்லாம் பின்னாடி கட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து வேர்ல்டு வார் டூலேருந்து இதை திரும்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வார் டூ அப்போது வந்து இதை போருக்கெலாம் அதிகம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்க ஜிப்னிஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க போல். பஸ்ஸஸ் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல, அதாவது லோக்கலுக்குள்ளே. ஃபிலிப்பைன்ஸில் வந்து சீப்பஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து இந்த ஜிப்னிஸ் தான். இந்த ஜிப்னிஸு, டுக்டுக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் நாங்கள் என்ரோல்மெண்ட்டு, அதாவது காலேஜ் அட்மிஷன் முடிகிற வரைக்குமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஃபுல்லாக டாக்ஸியில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு அப்போ இதோட அருமை தெரியல. அப்புறம் லேட்டராக இது ரொம்ப சீப்பு, எல்லோரும் வந்து இதில் தான் போயிட்டுருந்தாங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், நம்ம ஏதாவது பெரிய சைஸ் பாடியாக இருந்தோம்னா உள்ளுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல அப்படின்னு போயிட்டோம்னா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இல்லைனா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது வந்து நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரியே தான். நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ டிரைவர் அண்ணே வந்து எப்படி காசு வாங்கிட்டு திரும்ப அனுப்பிச்சி விடுவாரோ அப்படி தான். ஸோ நம்ம வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் நெருங்கியாச்சு. இப்போ இந்த அக்கா பின்னாடியே அப்படியே போவோம். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னலில் அந்த டிரான்சிட் இடம். இது வந்து விண்டோ 1. இங்கே இதை மட்டும்தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இறங்கும். இங்கே மொத்தம் நிறைய விண்டோஸ் இருக்குது, ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்சல் வாங்கியாச்சு. இப்போ ரூமுக்கு போகிறதுக்கு நான் வந்து டாக்ஸியில் போகலான்னு நினச்சேன். ஆனால் இது இந்த பார்சல் வந்து ஈஸியாக கேரியபிளாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து ஜிப்னியில் திரும்ப போகிறேன். எல்லாமே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள என்னென்ன ஐட்டம் இருக்கணும் அப்படியே பார்ப்போம். ஸோ அது என்னோடய பழைய ஹிஸ்டாலஜி நோட்டு, ஊருகா, மில்க் பிக்கீஸு, டார்க் ஃபேண்டசி, நூடுல்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்கப்பா, கோபிகோ சாக்லேட்டு, கடலை மிட்டாய், அப்புறம் டெல்மாண்ட் கெச்சப்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து தெரியாமல் அனுப்பிச்சதாக சொன்னாங்க, சாரி சொன்னாங்க. இதில் மேட்ரு என்னென்னா, இப்போது அந்த ஊர்காடப்பா லைட்டாக டேமேஜ் ஆகி, அதாவது ஓப்பன் ஆகி வர வழியில் இந்த சாரெல்லாம் வந்து இதில் கொட்டிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு சில மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் வந்து கவர் உடஞ்சிருச்சு. பிஸ்கெட்டும் வந்து வர ட்ராவலில் தூள் தூளாக உடஞ்சதுனால அதை நம்ம இந்த ஊர்கா சாறு ப்ளஸ் இந்த மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட்டு எல்லாம் கலந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வைப்போம். இதில் டேமேஜாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மில்க் பிக்கீஸு மட்டும்தான். அதனால் அடுத்த வாட்டி மக்களே பார்சல் அனுப்பிச்சிங்கன்னா மில்க் பிக்கீஸு பெருசாக அனுப்புங்க, இல்லாட்டி அதுக்கு தனியாக சேஃப்கார்டு போட்டு அனுப்புங்க. போன மாதம், அதாவது அக்டோபர் 19 அன்றைக்கி அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போது இந்த மாதம் வந்து நவம்பர் 25 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் வந்து டைம் ஆச்சு. இந்த குவாரண்டைன் டைமில் நான் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து 1 or 2 வீக்ஸ்லேயே வந்துடும், இப்போ வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சோறு கிடைச்சா போதும். எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய உள்ளோம், டெல்மாண்டே கெச்சப்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இந்த ஊர்கா இல்லாமல் தான் நான் இவ்வளோ நாள் ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒரு சில ஹோட்டலில் ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும் சாப்பாடு. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஊறுகாலாம் போட்டு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் என்ன சாப்பாடோ அது ஃப்ளேவரே தெரியாமல் ஃபுல்லாக ஊறுகாய் ஃப்ளேவராக தான் தெரியும். என்னோடய ஊறுகாலை மட்டும் யாராவது கை வச்சாங்கன்னா வந்து மனுஷனாகவே இருக்க மாட்டேன். பொதுவாக நமக்கு சோத்தில் கை வச்சாலே பிடிக்காது. ஸோ அதை விட ஸ்பெஷலாக வந்து ஊறுகாலை. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹிஸ்டாலஜி நோட்டு. ஸோ இந்த நோட்டில் வந்து ஃபுல்லாக இந்த ஊர்கா சாரெலாம் இறங்கி ஒரு மாதிரி மஞ்சள் கலராக மாறிடுச்சு. போட்ட டயக்ராமும் ஒன்றும் தெரில, எழுதுனதும் ஒன்றும் தெரில, என்னத்த அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ க்ளீனிங் ப்ராசஸ்க்கு முடிக்க போகிறோம்.